திமுக ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, விஜய் வந்து அரசியல்ல தங்களுக்கு எதிரியா உருவாயிட்டார்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவோட கூட்டணி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு அப்படின்னு ஃபால்ஸ் பிக்சர் இதை கிரியேட் பண்றாங்க. முதல்வர் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், அவர் கூட பார்த்தீங்கன்னா தடுமாற்றமாயி புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன்லாம் கூட திமுக அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு பேசுகிறானுங்க அப்படின்னு ஒருமையில் பேசுகிறார். அந்த பதட்டத்துக்கு காரணம் முதல்வர் கல ஆய்வுன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறாரு பார்த்தீங்களா, இந்த கல ஆய்வே அவங்களுடைய அச்சத்தின் விளைவு தான். அரசாங்க வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு திமுக தன்னுடைய தேர்தல் மிஷினரிய ஆயில் போட்டு சரி பண்ணி அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா திமுகவுக்கும் அச்சம் இருக்கு, அதே போலதான் விசிகா திருமாவளவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு முடிஞ்சதுல இருந்து அவருக்கு தூக்கம் போச்சு, பாமகக்கு அச்சம் இருக்கு. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டணிக்கு வந்து தயாராகிறாங்க விஜயோடவே. அவர் திமுகவுடன் சேரமாட்டார், அதிமுகவுடன் சார், ரெண்டையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவர். இந்த ரெண்டு கழகத்தையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 10% ஓட்டு ஸ்டாண்டர்டா இருக்குதுங்க, அதுல 8% தான் சீமான் வச்சுட்டு இருக்காரு. இந்த 10% ஓட்டு இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா விஜய் பாக்கெட்ல போய் விழப்போகுது. அரவரசர்களுக்கு வணக்கம். என்று நம்முடைய அரசியல் விமர்சகர் சி கே மதிவான் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கடந்த சில மாதங்களாகவே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனம்பா இப்போ வர வழங்கிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு மாநாடு தான், ஆனால் மத்தியில் இருக்கிற பாஜகலேருந்து மாநிலத்தில் இருக்கிற திமுக வர எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் எந்த நிலையில் இருக்குது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அதாவது தமிழ்நாட்டு அரசியலை ரெண்டாக பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், விக்கிரவாண்டிக்கு முன் விக்கிரவாண்டிக்கு பின்னு சொல்லி. ஏன்னா விக்கிரவாண்டிக்கு முன் என்ன நிலைமை இருந்ததுன்னா திமுக அது மாறினா அதிமுக, இந்த இரண்டு கட்சிகளினுடைய ஆட்சி இல்லை அதிகாரம்தான் தமிழ்நாட்டில் கடந்த 57 வருஷமாக இருந்தது. ஆனால் விக்கிரவாண்டியில் விஜய் அவர்களினுடைய தாவேக்கா மாநாடு முதல் மாநாடு நடத்தின பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திமுக வர்சஸ் தாவேக்கா என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசியல் மாறிட்டுருக்கு. அந்த மாநாட்டினுடைய வெற்றி, அதற்கு கிடைத்த வரவேற்பு, அதில் விஜய் அவர்கள் ஆற்றிய அந்த சிறிய சுருக்கமான உரை, இதெல்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பூரா தமிழ்நாட்டை கடந்து டெல்லி லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம், கடந்த 57 வருஷத்தில் இல்லாத மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த தாவேக்காவுடைய அதனுடைய அந்த மாநாட்டுக்கு வந்ததில் 95% இளைஞர்கள்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. லட்சங்களில் ஒன்றா வித்தியாசம் இருக்கலாம், 8 லட்சம்ன்றாங்க, 10 லட்சம்ன்றாங்க, 5 லட்சம்ன்றாங்க. ஆனால் காம்போசிஷன் ஆஃப் த க்ரௌடு, வந்த கூட்டத்தில் 95% வந்து இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களை முழுக்க முழுக்க கொண்ட அந்த இயக்கம் என்பது மற்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை அச்சத்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றை ஒத்துக்கணும், தாவேக்கா கட்சியும் பார்த்திங்கன்னா இளைஞர்களினுடைய ஒரு பின்புலத்தில் செயல்படுற கட்சி. அப்போ டைரக்டாகவே வந்து இளைஞர்களை ஆகர்ஷிக்கிற ஒரு சக்தியாக தாவேக்கா தமிழ்நாட்டு அரசியலில் வந்துட்டதால் எல்லாருமே பயப்படுறாங்க. அதே போல் தான் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனம் பார்த்திங்கன்னா அந்த மாநாடு முடிஞ்சதுலேருந்து அவருக்கு தூக்கம் போச்சு. காலையில் எழுந்தால் நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்றாரு, 26லும் நாங்கள் இருப்போம், அதுக்கப்புறம் 29 லோக்சபா எலெக்ஷன்லையும் தொடரும், இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள். எங்கப்பன் குதிர்குள் இல்லை என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சத்தை பல்வேறு வகையில் பிரதிபலிக்கிறாங்க. ஏன் நம்ம முதல்வர் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பொலிட்டிக்கல் லைஃப் இருக்குது,
அவர் கூட பார்த்தீங்கன்னா தடுமாற்றமாகி என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவன்லாம் கூட திமுக அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு பேசுகிறானுங்க அப்படின்னு ஒருமையில் பேசுகிறார். அந்த பதட்டத்துக்கு காரணம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அச்சம், அதாவது விஜய் என்பவர் தங்கள்கிட்ட இருக்கிற அரசியல் அதிகாரத்தை தட்டி பறித்து விடுவாரோ, நாம் ஆட்சியில் 26ல் ஜெயிச்சு தொடர முடியாதோ, திமுகவை பொறுத்தவரையில் அது எப்போவுமே அதுக்கு ஒரு தமிழக வரலாற்றில் பார்த்திங்கன்னா 5 வருஷம் கழித்து ரீஎலக்ட் ஆனதுன்றது அநேகமாக முதல் தடவை மட்டும்தான், 67ல் ஜெயித்தாங்க, திருப்பியும் 71 தேர்தலில் ஜெயித்தாங்க. அதை விட்டிங்கன்னா கலைஞர் கருணாநிதி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அந்த திமுக 5 வருஷம் ஆச்சுன்னா தோத்துரும். நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் அதை தூக்கிடுவாங்க, என்ன செஞ்சாலும் சரி மக்கள் வச்சுக்க மாட்டாங்க. அப்போது அந்த அரசியல் வரலாறு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தா இந்த வாட்டி 26ல் தூக்கிடுவாங்க மக்கள். ஆனால் அதிமுக கட்சி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 10 வருஷம் ஆண்டிருக்கு, ஜெயலலிதா இருந்தப்போ 2011லேருந்து 21, அதே போல் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு 12-13 வருஷம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்திருக்கு. அதாவது தொடர் ஆட்சி அந்த உரிமை அந்த இது வந்து பெனிஃபிட்டு திமுகவுக்கு கிடைச்சதே இல்லை. அந்த 67க்கு அப்புறம் 71ல் ஜெயித்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ ஜெயித்தாலும் 5 இயர்ஸ் அடுத்தது மக்கள், ஏன்னா அந்த அளவுக்கு நடந்துக்குவாங்க. இப்போ அவங்கள அது வந்து நான் வந்து தலைவீதியெலாம் நான் சொல்ல, அந்த 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஆடாத ஆட்டம்லாம் ஆடுவாங்க, அதன் விளைவாக மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. இதுதான் வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் வந்துடுச்சு, விஜயோட வருகை நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக அரசியல் மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் ஒருமையிலெல்லாம் பேசுறது. இப்போ முதல்வர் கல ஆய்வுன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறார் பார்த்தீங்களா, இப்போ கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தார், இப்போ விருதுநகர் போயிட்டு வந்தார், அடுத்தது எங்கேயா போவார், அநேகமாக எலெக்ஷனுக்குள்ளே எல்லா மாவட்டத்துக்கும் போயிடுவார். இந்த கல ஆய்வே அவங்களுடைய அச்சத்தின் விளைவு தான். இது கல ஆய்வு என்ற போர்வையில் அரசாங்க செலவில் அரசாங்க வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு திமுக தன்னுடைய தேர்தல் மிஷினரியை ஆயில் போட்டு சரி பண்ணி அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அரசாங்க செலவில் அரசாங்க நேரத்தில். நான் அதை தான் சொல்ல முடியும். இப்போ கோயம்புத்தூர் போனார், போயிட்டு அரசாங்க நிகழ்ச்சியை மட்டுமா பார்த்துட்டு வந்தார், உடனே முன்னணி வீரர்கள் கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் போ, அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, ரியல் ஃபியர். இப்போ அவர் போகிறது போதாதுன்னு இப்போ டெப்டி சிஎம் வேறு ஒரு பக்கம், அவர் ஒரு கல ஆய்வுக்கு போகிறாரு, கேட்டால் விஜய் ஒரு பிளேடு, ஆலமரத்தை பிளேடால் சாய்க்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு பிளேடா கோடாலியான்லாம் வாதத்துக்குள்ளே நான் போகல, அவர் ஒரு ஒரு சூறாவளி வேரோடு சாய்ச்சிருவார்னு தான் நினைக்கிறேன். விஜய் வந்து அரசியல் சூறாவளியாக 2026ல் உருவாகி வேரோடு இந்த ஆளுங்கட்சியை சாய்ப்பார்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ விசிகாவுக்கு அச்சம் இருக்குது, பாமகக்கு அச்சம் இருக்குது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான அரசியல் செல்வாக்குள்ள ஒரு கட்சி வடக்கு தமிழ்நாட்டில், இப்போ அவங்களுக்கும் அச்சம் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணிக்கு வந்து தயாராகிறாங்க விஜயோடவே. முன்னாலெல்லாம் ரொம்ப திரைப்பட விஜயகாந்தெல்லாம் வரும்போது அந்த மாவட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு காட்டினாங்க, சினிமா நடிகர் வரலாமான்னு. ஆனால் இன்றைக்கி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போடுறார் டாக்டர் ராமதாஸ். அடுத்த நாள் நான் ஒன்றாங்க இருக்கிற இலக்கியத்தில் இருக்கிறத சொன்னங்க, இப்போ இருக்கு அரசியலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்ட்டார். ஆக இன்றைக்கு எல்லா கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி கூட தான், அது ஒரு சீரியஸான கட்சி இல்லை தமிழ்நாட்டு அரசியலில், ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்தது இல்லையா, இப்போ அதுவும் போகும் போல் இருக்கு அப்படின்னு எல்லா தரப்பு. அதிமுகவுக்கும் அச்சம் இருக்குது, ஏன்னா அதிமுகவுக்கு என்னன்னா இந்த திமுக எதிர்ப்பு என்ற ஐயே அரசியலை மையமாக வச்சு தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு
அவங்கள விட நல்லா திமுக எதிர்ப்பு செய்கிற ஒரு ஆள் வந்தார்னா நிச்சயமாக எல்லாரும் அங்கே தானே போவாங்க. அதனால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பெரிய அச்சம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ பின்னாடி சமூக வலைதளங்களில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு போயிட்டுருக்கு, அதாவது விஜயவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறார், ஒரு 60 எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்காரு, துணை முதலமைச்சர் சீட்டு கேட்டிருக்காருன்னு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் பொதுஜன மக்களுடையாகவும் இப்படி ஒரு கருத்து பரவிக்கிட்டு வருது. விஜய் அந்த ஒரு தேர்வு வந்து தேர்ந்து எடுப்பாரா, அதிமுக பக்கம் போவாரா, வாய்ப்புகள் இருக்கா? அதாவதுங்க ரெண்டு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, திமுக ஐடி விங் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து ஓயாமல் வேலை செய்கிறாங்க. விஜய் வந்து அரசியலில் தங்களுக்கு எதிரியாக உருவாகிட்டார்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த மடை மாற்றி விடுவாங்க தெரியுங்களா. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் மோதல், ஏன்னா திமுகவுக்கு தான் ஒரு ரியல் டேஞ்சர், இதுதான் ஆட்சியில் இருக்குது. தாவேக்கா பாவம் 8% ஓட்டை வாங்கிட்டு அவங்க உட்காந்துட்ருக்காங்க, அவங்களோட மோதுற மாதிரி ஒரு பிக்சர், ஃபால்ஸ் பிக்சர் இதை கிரியேட் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அண்ணா திமுகவோட கூட்டணி விஜய் போகிறாரு, அவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படின்னு இன்னொரு ஃபால்ஸ் நெரேட்டிவை விஜயை வந்து வாட்ச் பண்ணவங்கன்ற முறையில் கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப நிதானமான ஆள், அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர், அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இனிமேல்தான் அவர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் அதுக்காக வந்து அரசியலில் இருந்தால் தான் அந்த அனுபவம் இருக்கும்லாம் அவசியம் இல்லை, அரசியலை புரிந்து கொண்டு அதை வந்து ஸ்டடி பண்ணாலே அந்த அனுபவம் வந்து வந்துடும் யாருக்கும். அதனால் இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் பதில் இல்லைன்னா, விஜய் ஒருபோதும் அந்த தப்பை பண்ண மாட்டார். விஜயை பொறுத்த வரைக்குங்க தீர்க்கமாக யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கார். இந்த 10-15 வருஷத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த வருமானம் ஊதியன்றது சினிமா மூலம் நிச்சயமாக அதில் நடிக்க மாட்டார், போயிட்டார் அரசியலுக்கு ஃபுல் டைம் வந்துட்டார்னா அதை விட்டுறேன்ட்டார். அப்போது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஊதியத்தை வருமாயை விட்டுட்டு அரசியல் என்பது சாக்கடை. பேரறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல், த லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்கவுண்டல்ஸ் இஸ் பாலிட்டிக்ஸ்னு. இப்போ நம்ம நாட்டு அரசியல் வந்து சொல்லவே வேணாம். அப்போ இந்த அரசியல் என்ற சேத்துல சகதியில் ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையை, வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வருமானத்தை வேண்டான்னு வந்துட்டு வராருன்றவர் என்ன டெப்டி சீஃப் மினிஸ்டராகி சில எம்எல்ஏ வாங்கணும் அப்படின்றதுக்காக வராரு? இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற யாருமே இந்த ஆண்ட கட்சிகள் இருக்குல்ல, திமுக அதிமுக 57 வருஷமாக மாறி மாறி இவங்க கூட கூட்டணி வைக்கவே முடியாது. வச்சாங்கனாலே அவங்க தவறு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு திருப்தி இல்லாமல் போதாமை, நிர்வாக ஊழல், அரசியலில் ஊழல், மக்கள் மத்தியில் உண்மையான ஒரு மேம்பாடான வாழ்க்கை அமையில இன்றைக்கும் தலித்துகள் வந்து அவமானப்படுத்தப்படுகிறார்கள், ஆணவ கொலைகள் நடக்குது, கேட்டால் சமூக நீதின்வாங்க, ஆனால் தங்கள் கட்சியில் பொறுப்புகள்லேயே சமூக நீதியெல்லாம் அமுல்படுத்த மாட்டாங்க. திமுக அதிமுக ரெண்டுமே ஊழல் ஈடுபட்ட கட்சிகள், சொத்து குவித்த கட்சிகள். என்ன ஒரே வித்தியாசம்னா, அண்ணா திமுகவில் யார் வேணாலும் மேலே வந்துடலாம், ஆனால் திமுகவில் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பேரன், பேத்தி, மகள், மகன் இவங்களை தவிர யாரும் வர முடியாது. அப்படி வரணும்னா இன்னொரு 10 பேர் இருக்காங்க, பொன்முடி, துரைமுருகன், சாதாரண ஆட்கள் யாரும் தலையை வந்து தூக்க முடியாது. இந்த ஒரு வித்தியாசம் அதாவது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், குடும்ப அரசியல், இதை ஒன்றை தவிர அண்ணா திமுக திமுகவும் பெருந்தலைவர் காமராஜர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்னார், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இந்த எந்த மட்டை எரிகிற கொல்லியில் எந்த கொல்லியை எடுத்து நல்லதுன்னு தலையை சொரிஞ்சுக்குவார் விஜய். ஆகவே ரெண்டு கழகங்களையும் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். தான் வந்து நிற்கும், ஆனால் தனிமரம் தோப்பாகாது. அவருடைய மாநாட்டு ஸ்பீச்சிலே அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நம்ம நான் தனியாகவே பெரும்பான்மை பெறுவேன், ஆனாலும் நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டு நம்மோடு வருபவர்களை எப்போவுமே நம்ம அரவணைப்போம்,
அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோன்னாரு. ஸோ ரெண்டு விஷயம், அவர் கூட்டணிக்கு தயார், ஒத்த கட்சி கருத்துள்ள கட்சிகளோட, ஊழல் பண்ணி நிர்வாக சீர்கேடு பண்ணி குடும்ப சொத்தெல்லாம் சேர்த்துருக்கிற கட்சிகளோடு இல்லை. ஒத்த கருத்துனா என்ன, ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணுன்றாரு விஜய். எப்படி அவர் அதிமுகவோட போய் சேர முடியும்? அவர் என்ன வைகோவா? ஸ்டாலின் வருகை குடும்ப அரசியல்னு சொல்லி போர்க்கொடி தூக்கி கட்சியை உடைச்சிட்டு திமுகவை இன்னைக்கு அவர் பையனை கட்சியில் தலைவராக்கி அதே குடும்ப அரசியலை கொண்டு வர்றதுக்கு வைகோ அல்ல விஜய். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் விஜய் வந்து ஒரு அரசியல் நேர்மை மிக்கவராக இருக்கார், பண்பாளராகவும் இருக்கார். எப்படின்னா, சீமான் வந்து அவரை ரொம்ப சகட்டு மணிக்கு விமர்சனம் பண்ணுறார், அதாவது வந்து ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறார். ஆனால் அதை பற்றிலாம் அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாரம் கழித்து வர அவருடைய பிறந்த நாளுக்கு சகோதரர் சீமான் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ட்விட்டரில் வாழ்த்து செய்தி போடுறாரு. ஆக அந்த அளவுக்கு பண்பும் பரந்த எண்ணமும் இருக்குது. அதே நேரத்தில் அவர் ஒரு நிதானமான அரசியல்வாதி, ஆகவே அவர் திமுகவுடன் சேரமாட்டார், அதிமுகவுடன் சேர ரெண்டையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவர். இந்த ரெண்டு கழகத்தையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 10% ஓட்டு ஸ்டாண்டர்டாக இருக்குதுங்க. அதில் 8% தான் சீமான் வச்சுட்டு இருக்கார். இப்போ அவர் பயம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடாமல் காமெடியெலாம் பண்ணாமல் சீமான் மாதிரி சீரியஸாக இறங்குறார் விஜய் அரசியலில். அப்போ சீரியஸாக இறங்கும்போது இந்த 10% ஓட்டு இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக விஜய் பாக்கெட்டில் போய் விழப்போகுது. அது இல்லாமல் விஜய்க்கு என்று தனி செல்வாக்கு இருக்குது. ஆக விஜய் வந்து பிளேடு இல்லை, அவர் ஒரு சூறாவளி என்பதை உதயநிதியும் திமுகவினர்களும் 2026 புரிஞ்சுக்குவாங்க. ஓகே சார், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.